ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபா ஆன் வீல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கு வீடியோவில் ஒரு பேப்பர் பிளேட் பெயிண்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் பிளேட் எடுத்துகிட்டு அதோட அவுட்டர் சைடு மட்டும் வந்து ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் சைட் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னர் சைடு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அதாவது அந்த வெளிப்பக்கம் இருக்கலையே கார்னர்ஸ், அந்த அவுட்டர் கார்னர்லாம் வந்து நல்லா ஆரஞ்சு கலரை வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி பிளேட்டை சுற்றி வந்து அந்த அவுட்டர் சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டாசில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ப்ளூ கலரில். உள்ளே எடுத்து அந்த டாசிலும் இதோட வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். நமக்கு சைடில் வேணுனாலும் சைடில் அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கீழே மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ டாசில் வந்து நான் ஃபஸ்ட்டே அட்டாச் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லோ கலர் எடுத்து அந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோ அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு பேப்பர் பிளேட் பெயிண்டிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்குமே வந்து மேலே ஐ கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு கலர்ஸுமே வந்து மர்ஜ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லோ கலர் வந்து நல்லா இப்படி மர்ஜ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து ஸ்லைட்டாக வந்து இந்த கார்னர்ஸை ஆரஞ்சால் டச்சப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆரஞ்சு டச் வந்து லைட்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். லைட்டாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எல்லோக்கு அப்புறம் ஆரஞ்சு வந்து லைட்டாக அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சென்டரில் அந்த எல்லோ மட்டும் வந்து ஒரு க்ளோவாக க்ளோயிங்காக தெரிகிற மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு சென்டரில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து இதுலேயுமே வந்து ஒரு வேர்லி ஆர்ட் தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி இதே மாதிரி பேப்பர் பிளேட்டு ஒரு வேர்லி ஆர்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து ஒரு வேர்லி ஆர்ட். இதில் வந்து ஒரு ட்ரம் பிளேயர் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரம்மை வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த பெயிண்ட்டு ப்ரெஷ் எல்லாமே வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரம் வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ வந்து அந்த ஒரு விமன் வந்து இந்த ட்ரம் வாசிக்கிற மாதிரி தான் வரைய போகிறோம். அதனால் வந்து ஒரு விமனை வந்து வரைஞ்சிடலாம். ஸோ வேர்லி ஆர்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ஆர்ட், பட் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃப்ரீயாக இருப்பாங்க இல்லையா, ஜாலியாக சம்மர் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த டைம்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்லாம் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்ட் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அட் டைம் வந்து அவங்க டைம் வந்து கொஞ்சம் வேல்யூபிளாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணிவிட்டு பிளாக் கலரை வந்து ஃபில் பண்ணிடலாம். நம்ம பாடி பார்ட்டுக்கு வந்து பிளாக் கலரையே வந்து நல்லா ஃபில் பண்ணிடலாம். அதே மாதிரி ட்ரம்ஸில் வந்து லைன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வர்லி ஆர்ட் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் வெரி சிம்பிள். நமக்கு மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து தலையெல்லாம் வரைஞ்சிட்டோம் இல்லையா. ஸோ இது இந்த ஜுவல்லரி எல்லாமே வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக பிளாக் கலரில் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரம்மர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம ஒயிட் கலரில் வந்து கொஞ்சம் ஜுவல்லரிஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணிடலாம். ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து ஜுவல்லரிஸ்லாம் ட்ரா பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைடு கை வரைஞ்சிடலாம். கை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க போடுற அந்த கைக்குல வளையல், அப்புறம் காலில் வந்து அவங்க போடுற அந்த தண்டை, அப்புறம் தலையில் பூவு, ஜுவல்லரிஸ், இதெல்லாமே வந்து நம்ம ஒயிட் கலரில் ட்ரா பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ ஒயிட் கலரில் வந்து தலையில் பூ, பேங்கிள்ஸ் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து அங்கங்கே நம்ம ஒயிட்டில் வந்து எங்கெல்லாம் ஜுவல்லரி உங்களுக்கு கொடுக்கணுமோ அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெக்கில் வந்து கொஞ்சம் ஜுவல்லரிஸ்லாம் அழகாக வந்து ட்ரா பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது தெரியுதுல்லையே, இவங்க ட்ரம் வந்து எவ்வளோ அழகாக ப்ளே பண்ணுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நெக்கில் வந்து ஜுவல்லரிஸ்லாம் ஃபீல் பண்ணிடலாம். ஜுவல்லரிஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்போ ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரெஸ்லையுமே வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் ஹைலைட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம டிசைன்ஸ் லைன்ஸ் போட்டுக்கலாம், ஜிக்ஸாக் டிசைன் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். நமக்கு அந்த வேர்லி ஆர்ட் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ சைடில் வந்து ஒரு மிரரை வந்து ஒட்டிடுறேன் நான். ரெண்டு ஆப்போசிட் கார்னர்ஸையுமே வந்து இந்த மாதிரி சின்னதாக கண்ணாடி இருக்கும் இல்லையா, நம்ம லிப்பன் ஆர்ட்டுக்கு பண்ணுற அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடியை வந்து ஒட்டிடலாம். இது மாதிரி ஒட்டிட்டு இப்போ அந்த கண்ணாடி சுற்றியும் வந்து ஒயிட் கலரில் ட்ரா பண்ணிக்கலாம். பேட்டர்ன்ஸ் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம், மோஸ்ட்லி லைன்ஸு டாட்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும், வர்லி ஆர்ட். இப்போ அந்த கண்ணாடியை சுற்றி வந்து லைன்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். இது ரொம்ப சிம்பிள்ங்க, நீங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் வந்து இப்போ வீட்டில் இருக்கிற டைமில் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அண்ட் வீட்டில் வந்து நம்ம ஹோம் டெக்கார் வந்து நம்மளே செஞ்ச மாதிரி இருக்கும். இந்த டாசில் வந்து நான் உள்ளன் இருந்துச்சு என்கிட்ட, அதை வச்சு நான் அந்த டாசில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து நிறைய ரெடிமேட் டாசல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ரெடிமேட் டாசல்ஸ் வேணும் அப்படின்னா கூட அதை வாங்கி கூட நீங்கள் இதில் ஹேங் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஹேங் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே வந்து இந்த கண்ணாடியை சுற்றி ட்ரா பண்ணிடலாம். இன்கேஸ் உங்ககிட்ட டாசில் இல்லைன்னா கூட நம்ம அப்படியே பிளெயினாகவும் இந்த பிளேட்டை வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். வாலில் வாலில் வந்து ஹேங் பண்ணிடலாம், இல்லைனா டபுள் டேப் இருக்கு இல்லையா அதை ஒட்டிட்டு அப்படியே நம்ம வாலில் டெக்கர் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கார்னர்ஸ் ஃபுல்லாக வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து ப்ரெஷ் இருக்கு இல்லையா, ப்ரெஷ்ஷோட பேக் சைட் டிப் இருக்கு இல்லையா அந்த டிப்பை யூஸ் பண்ணி டாட்ஸ் வச்சுக்கிறேன் இதில். ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து நான் போய் ப்ரெஷ்ஷே யூஸ் பண்ணேன், பட் இந்த வாட்டி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டாட்ஸ் வந்து ப்ராப்பராக வரல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ப்ரெஷ்ஷோட டிப்பு பேக் சைட் டிப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டாட்ஸ் வந்து ப்ராப்பர் ஷேப் கிடைக்கும். இப்போ வந்து மேலே அவுட்டர் சைடில் வந்து பென்சில் யூஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பெரிய டாட்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக. லாஸ்ட் டைம் வந்து நான் இயர்பட் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வாட்டி வந்து பென்சில், இன்கேஸ் இயர்பட் இல்லைன்னா இந்த மாதிரி பென்சில் வச்சு கூட நம்ம டாட்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நம்மளுடைய வேர்லி ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த அவ்வளோதாங்க, அழகான ஹோம் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். See you all. Bye-bye.